கேரளாவிலையும் இதே மாதிரியான உங்கள் உங்கள் தேரியை கேரளாவுக்கு பொறுத்து பார்த்தோம்னா, அங்கே தலைகீழ இதுவரைக்கும் ஆட்சி மாறி மாறி வந்த பினராயி கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் வந்து பிஜேபி ஒரு ஒரு சைட் அட்வான்டேஜ் எடுத்து வந்த மாதிரி தெரிஞ்சது 2019ல் சபரிமலை இஷ்யூஸில் கொஞ்சம் வந்த மாதிரி தெரிஞ்சது. ஆனால் மீண்டும் பழையபடி அது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போட்டியாக தான் போய் நிற்குது. பிஜேபி எங்கே தவற விட்டாங்க அல்லது எங்கே அவங்க சீக்கிரம்னாங்க சார்? இல்லை, அது காங்கிரஸ் ஒரு பெரிய அணியாக இருக்குது, கம்யூனிஸ்ட் இன்னொரு பெரிய அணியாக இருக்குது. ரெண்டு அணிகளுக்கு இடையில பிஜேபி சுமார் 15% ஓட்டு எடுத்தது சாதனை தான். முன்னாடி உள்ள பிஜேபிக்காரங்க செய்யறது மாதிரிப்பட்ட தவறை வந்து இப்பொழுது வந்து இந்த தேர்தலில் வந்து பாஜக செய்யலை. நம்ம சகோதரர் சிபி ராதாகிருஷ்ணன் தான் அப்சரராக இருக்கிறாரு. மேக்சிமம் அதில் பாஜகவுக்கு என்ன எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை கொண்டு வர முடிஞ்சு எவ்வளவு ஓட்டுகளை கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வரணுங்கிறதுல சிபி ராதாகிருஷ்ணன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. நிச்சயமா முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மோதல் நடக்கும், மோதல்ல பல இந்துக்கள் வந்து மரணம் அடைவாங்க. கடைசியா என்ன பண்ணுவாங்கன்னா, கம்யூனிஸ்ட் வந்துடக்கூடாது, அதனால காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கன்னு பிஜேபி வந்து அப்படி தங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் காட்டாம டைல்யூட் ஆகிட்டு போயிடுவாங்க. அது காங்கிரஸுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும். இப்போ அப்படி இல்லை, நம்ம ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் ஆட்சிக்கு வர முடியும். கம்யூனிஸ்டே மீண்டும் வந்தா கூட காங்கிரஸ் சிதறி போகும். அதனால நம்ம பலத்தை நம்ம முழுமையா ஃபைட் பண்ணி எடுப்போங்கிறதுல மோடி தெளிவாக இருக்கிறாரு. அதற்கான வேலை திட்டங்களோட தான் பாஜக அங்க களத்துக்குள்ள நிற்குது. காங்கிரஸ் கட்சி பெரிய அளவுல அங்க வெற்றி பெற்றது. ஒரு 12% டிஃபரன்ஸ் நினைக்கிறேன், 47-35 நினைக்கிறேன் பாராளுமன்ற தேர்தல். அதற்கு ஏகே அண்டேனி வந்து வயநாட்டில் வந்து ராகுல் காந்தியை நிறுத்தம் மூலமா கிறிஸ்டின் கன்சல்டேஷனும் அதை தொடர்ந்து வந்த முஸ்லீம் கன்சல்டேஷனும் முழுமையா இருந்ததுல வந்து காங்கிரஸ் வந்து ஏறி போயிட்டு கம்யூனிஸ்ட் வந்து தாக்கு பிடிக்க முடியல. இப்பொழுது கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து ஒரு தலைவர் ஆட்டு பினராயி விஜயன் இருக்கிறாரு. பினராயி விஜயன் வந்து ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் லீடர். அவரை நம்பி முஸ்லீம்ஸ் வந்து களங்கானதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியில ஜாதியை சொல்லக்கூடாது, அவரும் ஜாதியை வச்சு போறாருலாம் இல்லை. பட் ஒரு இயல்பான ஒரு தன்மை என்னன்னா, யாதவ் பிளஸ் முஸ்லீம் காம்பினேஷன் இருக்கிறது முஸ்லீம்களுக்கு நன்மைன்னு முஸ்லீம்கள் வந்து யூபி பீகார்ல நினைப்பாங்க. ஏன்னா அந்த காம்பினேஷன் உடஞ்சி ஒரு யாதவ் வந்து இவர்களால தோல்வியை தழுவிட்டாருன்னா, அந்த யாதவ் கம்யூனிட்டி ஒரு இந்துத்துவாக்குள்ள போச்சுன்னா அது மீண்டும் தங்களுக்கு வந்து சோசியல் இதுல வந்து சிரமங்களும் சிக்கல்களும் கலவரங்களுமா இருக்குங்கிற ஒரு தன்மையில ஒரு இந்து சமுதாயமே தங்களுக்கு ஒரு ஒரு நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஓட் பேங்காட்டு இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் யூபி பீகார்ல உண்டு. அது யாதவ் முஸ்லீம் காம்பினேஷன். வெற்றிய தோல்வியும் அந்த காம்பினேஷன் இன்னைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த காம்பினேஷன் தான் வந்து தேஜஸ்வி யாதவையும் அகிலேஷ் யாதவையும் வந்து மீண்டும் அவங்க எப்ப வேணாலும் வருவாங்கங்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களை நிறுத்தி வச்சிருக்குது. அதே மாதிரி இங்க கம்யூனிஸ்ட் கட்சி பொதுத்தள கட்சி தான், அது வந்து ஈழவா கட்சின்னு சொல்லப்படுது. அந்த சூழ்நிலையில ஈழவா பிளஸ் முஸ்லீம்ங்கிற ஒரு காம்பினேஷனுக்கு பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆதரிச்ச முஸ்லீம்கள் மற்றும் ஒரு லீடர்ஷிப் ஓரியன்டா கொஞ்சம் கிறிஸ்தவர்களும் வந்து கம்யூனிஸ்ட் பக்கம் வருவாங்கங்கிற ஒரு தோற்றம் இருக்குது. காரணம், காங்கிரஸ் லீடர்ஷிப்ல வந்து ஒரு குறிப்பிட்ட லீடரை வந்து அவங்க முன்னிறுத்தி பண்ண முடியாத ஒரு சிக்கல் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது. கிறிஸ்தவரையும் மீண்டும் சீஃப் மினிஸ்டர் சொல்றதுக்கும் அவங்க திணறாங்க. ஸோ அங்க மூணு கிளைம் இருக்கு, ஈழவா முஸ்லீம்ஸ் ஈழவா கிறிஸ்டின்ஸ் நாயர்னு மூணு கிளைம் இருக்குது. இந்த சூழ்நிலையில இவர் ஒரு எக்ஸிஸ்டிங் சீஃப் மினிஸ்டரான சிபிஎம் சீஃப் மினிஸ்டர் வந்து அவரே லீடரா இருக்கிறதுனால பாராளுமன்றத்துக்கு போட்ட மைனாரிட்டிஸ் வந்து சிபிஎம்முக்கு போடுவாங்கங்கிற ஒரு சூழல் இருக்குது. ஓகே, அது எப்படியும் வரட்டு, காங்கிரஸ் வரட்டு அல்லது சிபிஎம் வரட்டு, எப்படி வந்தாலும் தோற்ற கட்சியை வீழ்த்தி தான் நிற்க முடியும்னு பிஜேபி கணக்கு போடுறாங்க. சப்போஸ் விஜயன் தோத்துட்டார்னு வைங்க, விஜயன் தோற்கக்கூடிய பட்சத்துல காங்கிரஸ் என்ன பிஜேபி என்ன பண்ணும்னா, ஈழவர்களோட தோல்வியாக அதை கருதி ஈழவ லீடர்ஷிப்பை வந்து மோடி எடுத்துருவார். இப்ப வந்து முரளிதரன் அண்ட் சுரேந்திரன் ரெண்டுமே ஈழவர் தான். அது சுரேந்திரனோட மனைவி நினைக்க சோபா சுரேந்திரன் வெரி பவர்ஃபுல் ஸ்பீக்கர், ஆர்எஸ்எஸ் இதுல இருந்து வந்தவங்க, பாஜக இந்து உணர்வை அனைத்து ஜாதிகளையும் கடந்து அங்க கேரளாவில் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் இருக்கக்கூடியவங்க அவங்க. இந்த சூழ்நிலையில சிபிஎம் தோத்துச்சுன்னா கம்யூனிஸ்ட்ல உள்ள ஈழவா பேக்கிங்கை வந்து மோடி ரொம்ப தெளிவா ஈழவா பேக்கிங் எடுத்துருவாரு. அது மோடிக்கு அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியும். பாப்புலாரிட்டி அடிப்படையில விஜயன் வந்து டாப்ல நிக்கிறாரு. அவ்வளவு சீக்கிரம் ஈழவால இருந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் தோத்துருவாருன்னு சொல்ல முடியுமான்னு பாசிபிலிட்டி தான் சொல்றேன். விஜயன் தோக்குறா நான் சொல்ல வரல. நான் விஜயனுக்கான வெற்றி வாய்ப்பு தான் காங்கிரஸோட ஜாஸ்தி இருக்குங்கிறது தெரியுது.
அந்த பாஸ் பிஜேபிக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நான் உங்கள்ட்ட பேசினேன். நான் உங்கள்ட்ட கேட்க விரும்புறது 2019 தேர்தலில் மோடியா ராகுலா அப்படிங்கிறது அங்கே மோடிக்கு பவர்ஃபுல்லாக ஒன்றுமே நடக்கலை. அங்கேயுமே விஜயன் வந்து முழுமையாக தோக்குறாரு. காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 18-19 தொகுதிகளில் வின் பண்ணுறாங்க. வயநாட்டில் போய் இவர் நின்று பயங்கரமாக ஜெயிக்கிறாங்க. ஆனால் அகைன் திருப்பி 2 ஆண்டுகளுக்குள்ள சட்டமன்ற தேர்தல் வருது. அதுக்குள்ளே வந்து கொரோனா வைரஸு, வெள்ளம், நிலச்சரிவு, இவ்வளோ டிசாஸ்டரையும் தாண்டி தான் ஒரு லீடராக எஸ்டாப்ளிஷ் ஆகி திருப்பி ஒரு பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக செகண்ட் டைம் அதுவும் கேரளாவோட வரலாறுலேயே முதன் முறையாக 2வது முறையாக வர்றதுக்கான வாய்ப்போட நிற்கிற விஜயன் வந்து எப்படி பின்னுக்கு போயிடுவாரு அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸே அதில் மிகக்கான பாசிபிலிட்டி. விஜயனுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி, காங்கிரஸோட விஜயனுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி. நான் என்னன்னா ஒன்று காங்கிரஸ் தோக்கணும் அல்லது விஜயன் தோக்கணும். அப்போ காங்கிரஸ் தோக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் அதிகம். நாம் விஜயன் தோத்தாலும் பிஜேபி எமர்ஜ் ஆக முடியுங்கிற கருத்துக்கு தான் நான் அதை சொன்னேனே தவிர, காங்கிரஸ் விஜயன்ல விஜயனுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் அதிகம், காங்கிரஸ் வந்து லீடர்லெஸ் பார்ட்டி ஆட்டு வந்து தோல்வியடைவதற்குள்ள வாய்ப்புகள் அதிகம், மைனாரிட்டிஸ் வந்து சிபிஎம் லீடர் பின்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்கிறது தான் யதார்த்தம். ரெண்டுல ஒருத்தர் வருவாங்க, ஒருத்தர் தோப்பாங்க. யார் தோத்தாலும் அந்த ஆப்போசிஷன் ஸ்லாட்டை வந்து பிஜேபி உள்ள எடுக்குங்கிறதுக்காக தான், விஜயனே தோத்தாலும் விஜயன் வந்து மீண்டும் எமர்ஜ் ஆக முடியாத அளவுக்கு மோடி அந்த ஸ்பேஸை பிடிக்க வருவாருன்னு சொல்ல வரணும். காங்கிரஸ் தோத்தாங்கன்னா காங்கிரஸ் வந்து தன்னோட உள்கட்சி முரண்பாட்டிலே வந்து அவங்க கிளியர் கட்டா வந்து அடுத்த கட்டம் அவங்க ஃபைட் பண்ணிட மாட்டாங்க. அந்த இடத்த வந்து பிஜேபி ஈஸியா பிடிச்சிடலாம். அப்புறம் கம்யூனிஸ்டை ஃபைட் பண்ண பிஜேபியால் தான் முடியும்னு காங்கிரஸ் ஓட்டு போடக்கூடிய நாயர்களும் இங்க வந்துருவாங்க. ஒரு இந்து சாலிடாரிட்டி பிளஸ் வந்து தீவிரவாத எதிர்ப்புங்கிற அடிப்படையில கிறிஸ்டின்ஸ் இதெல்லாம் வச்சு பிஜேபிக்கு அந்த ரூட்லயும் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற அடிப்படையில தான் சொன்னேன். இதுல வந்து வெற்றி வாய்ப்பு 2016 சட்டமன்ற தேர்தலை விட மோடியை முன்னிறுத்தின பார்லிமெண்ட் தேர்தலில் ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்கு பிஜேபி. நிச்சயமா நிச்சயமா கம்மியாக வாங்கியிருக்காது, ஒரு இடம் தான். மற்ற ஸ்டேட்ல எல்லாம் இல்லாத நடக்காத ஒரு டேட்டா. இந்த பெரிய அளவில் நிச்சயமா பெரிய அளவில் கம்மியாக இல்லை, லைட்டா கம்மி தான். ஒரு எம்பி சீட்டு கூட ஜெயிக்கலங்கிறது உண்மைதான். என்றாலும் தங்களோட தங்களுக்குள்ள அந்த அளவு ஓட்டுகளை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. காரணம் அந்த இடத்துல வந்து ஒரு சிபிஎம்ல ஒரு லீடரா நின்று விஜயன் ஃபைட் பண்ணதுனால சிபிஎம் வந்து 35% ஓட்டை மெயின்டைன் பண்ணிட்டாங்க. குறிப்பா வந்து காங்கிரஸ் மேல வரும்போது சிபிஎம் தோக்கடிக்கணும்னு நினைக்கக்கூடிய அப்பர் காஸ்ட் நாயர் பிராமின்ஸ் எல்லாம் வந்து பெரிய அளவுல வந்து காங்கிரஸுக்கு போயிட்டாங்க. இந்த இதை நம்ம பார்த்தோம். குறவுங்கிறது உண்மைதான், அது ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒரு குறவுங்கிற அளவுக்கு இல்ல. நான் பெரிய அளவுக்கு சொல்லலை. நான் 2014 இருந்து 2016 கூட போயிருக்கு, திருப்பி 2019 குறைஞ்சிருக்கு. நான் அந்த கணக்கடிப்படையில் அது வந்து ஒரு இன்னொரு பிரிமிஷர் கேண்டிடேட் ஆன ராகுல் காந்தி கேரளாவிலே நின்னதுனால அவருக்குள்ள இந்து சமூகங்கள் மத்தியிலையும் வந்து நம்ம ஊர்ல நிற்கிறாருங்கிறது வந்து வெறும் மோடி வந்து மைனாரிட்டிஸ் ஏம் பண்ணி தான் யூபியில சொன்னாலும் கூட இன்ஃபேக்ட் கேரளாவில் வந்து மற்ற இந்துக்கள் மத்தியிலையும் வந்து நம்ம ஊர்ல நிற்கக்கூடிய ஒரு தலைவருங்க அடிப்படையில கொஞ்சம் ஓட்டிங் பேட்டர்ன் வந்து காங்கிரஸுக்கு போய் காங்கிரஸ் 47% ஓட்டு வர வந்துட்டு அது ஒரு காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது பிஜேபிக்கு வர வேண்டிய ஓட்டு ராகுல் அங்கேயே இருக்கிறதுனால ராகுலுக்கு போயிருக்குன்னு கூட எடுத்துக்கலாம். அப்ப 2021 பிஜேபி வந்து ஒரு சைலண்ட் வாட்சர் மாதிரி தான் இருப்பாங்க. 2024 தான் அவங்க இலக்கா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா இதுல வந்து காங்கிரஸ் சிபிஎம் ல மோடி எண்ணம் சிபிஎம்ஏ வரட்டுங்கிறதா மோடிக்கு எண்ணம். மற்ற முந்தைய காலத்துல உள்ள பாஜக தலைவர்கள் நம்ம சித்தாந்த எதிரி சிபிஎம் வரக்கூடாது காங்கிரஸ் வரட்டுன்னு நினைப்பாங்க. இப்ப காங்கிரஸ் முக்கிய பாரத்துல சிபிஎம் வரட்டு, சிபிஎம் அங்க பலமா இருக்கட்டு. அப்படி பலமா இருந்ததுன்னா காங்கிரஸுக்கு எம்பிக்களின் எண்ணிக்கை குறையும். காங்கிரஸ் தான் நம்ம எதிரி, சிபிஎம் அடுத்தால எதிரி தாங்கிறதுதான் மோடியோட எண்ணம். அந்த காங்கிரஸ் சிபிஎம்ல யார் ஜெயிக்கணும்னு கேட்டா பழைய காலத்து ஆர்எஸ்எஸ் காரங்களும் பழைய காலத்து பிஜேபி காரங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா இது காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பரசுராமன் மண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த கேரளாவில் காத்தவரி அர்ஜுன் மகாராஜா அனுப்பக்கூடிய இவர் வந்து காங்கிரஸ் நாம ஜெயிக்கணும், காங்கிரஸா சிபிஎம்னா விஜயன் ஜெயித்துட்டு போட்டு சிபிஎம் ஜெயித்துட்டு போட்டுங்கிறது தான் மோடிக்கு நோக்கம். ஸோ அந்த குவாலிட்டேட்டிவ் டிஃபரன்ஸ் இன் பிஜேபி ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு தெளிவா தெரியுது. வாஜ்பாய் அத்வானி காலத்தில் உள்ள அந்த ஸ்ட்ராட்டஜி வேற, மோடி ஸ்ட்ராட்டஜி வேற. அந்த மோடி ஸ்ட்ராட்டஜியில வந்து விழக்கூடிய ஒண்ணு மீண்டும் பவுன்ஸ் பேக் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துன்னா நாம அந்த இடத்த ஃபில்ல பண்ணிடலாங்கிறது மோடிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்னு காங்கிரஸ் சிபிஎம்ல ஆல் இண்டியா எதிரியான காங்கிரஸ் கீழே போய் சிபிஎம் மேல வர்றது வந்து ஆல் இண்டியாவிலையும்
காங்கிரஸ் தலைமையிலான ஒரு அணியோ காங்கிரஸ் லீடர்ஷிப்போ முன்ன முன்ன வர்றதுக்கு வந்து விஜயன் வந்து எதிர்பார்ப்பாரு. அந்த மாதிரிப்பட்ட ஒரு இன்டைரக்ட் அனுகூலங்களும் வந்து காங்கிரஸ் வந்து கம்யூனிஸ்ட் ஜெயிக்கிறதுல இருக்குது. இவங்க மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல மோடி அமித்ஷா இதை பாக்குறாங்க. பழைய காலத்துல உள்ளவங்க கம்யூனிஸ்ட் வரக்கூடாது, ஈழவா போர் வரக்கூடாதுங்கிற மாதிரிப்பட்ட ஒரு பார்வையை ஆர்எஸ்எஸ் உள்ளவங்க பார்த்தாங்கிறது மறக்க முடியாது. கிட்டத்தட்ட ஆந்திரால பண்ண மாதிரி முதல்ல இந்த தடவை ரெட்டி வரட்டும் அப்படிங்கிற முடிவு எடுத்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஆந்திராவில் தங்களை சுருக்கிக்கிட்டு ரெட்டி வரட்டுன்னு இது பண்ணாங்க. இங்க அப்படி இல்லை, தங்களை ஃபுல்லா பண்ணிட்டு தங்க மேல வர்றதுல வந்து தங்கள் ஓட்டை காங்கிரஸுக்கு திருப்பி கம்யூனிஸ்ட தோக்கடிக்கக்கூடிய பழைய ஸ்ட்ராட்டஜி வேண்டாம், நம்ம ஓட்டு எவ்வளவு வருதோ அது அவ்வளவு பாத்துருவோம், இளவா பிளஸ் நாயர் ரெண்டு சேர்ந்து எவ்வளவு வருதோ அதை பாத்துருவோங்கிறதுல இப்ப போறாங்க.